வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கல்வி விடுதிகளில் காலியாக உள்ள பகுதி நேர தூய்மை பணியாளர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம். எந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரும் கல்வி விடுதிகளில் காலியாக உள்ள பகுதி நேர தூய்மை பணியாளர் பணியிடங்கள் தகுதியானவர்களை கொண்டு நிரப்பப்பட உள்ளன. இப்போ பார்த்தீங்கன்னா, மாதம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 3000 ரூபாய் தொகுப்புதியம் தராங்க. எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 13 ஆண்கள், 15 பெண்கள். மொத்த கடிதங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா 28 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கான இனசூச்சி விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க, வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2022 அன்று உள்ளபடி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 35 வயது கொடுத்துருக்காங்க. பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி பார்த்தீங்கன்னா 18 முதல் 32 வயது கொடுத்துருக்காங்க. இதர பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அரசு விதிமுறைகளில் அனுமதிக்கப்பட்டவாறு வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள விடுதிகளில் பகுதி நேர தூய்மை பணியாளர் தொகுப்புதியம் பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து அதில் சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒட்டி கல்வி தகுதி மற்றும் வயது, சாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்றிதழ், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை அல்லது இருப்பிட சான்று, வேலை வாய்ப்பாக பதிவு இருப்பின் ஆகிய சான்றுகளின் நகல்கள் அனைத்தையும் இணைத்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் 30/5/2022 சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. உங்களுடைய மாவட்டத்திற்கு இது போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இன்று நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.